Hello guys, welcome back to Motorcycle Gaming Channel. நான் உங்களுடைய பேசுறேன். Actually இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃபரண்டான கேம்ப்ளே தான். சோ அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படினு நீங்களே கொஞ்சம் மேட்ச்க்குள்ள வந்து பாருங்க. இந்த மேட்சை வந்துட்டு நான் வந்துட்டு உள்ள சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So video ku vandachi match enna pathina nama vandu yana vandu ellarume paathirupinga na vandu endha mari dress code pannirpa appadinte so in the match la vandu na different ah vandu costume potirpen so adu ungalku pidichirunchena like comment pannunga pidikliya vittrunga en pathina enakku avlova dressing sense panna theriyadhu so adana vandu paarunga ungalku pidichirunchena like pannunga comment pannunga share panni vittrunga நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஓகே நம்ம இப்போ இறங்கிட்டு லூட் எல்லாம் அடிச்சுக்கலாம் சரிங்களா லூட் எல்லாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது பேர் என்ன இது ஏதோ ஒரு கிராஸ் ரோடோ என்னமோ தெரியல சரி இந்த இடத்துல ஏதா கிராஸ் ரோடு அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டு சரி என்று இங்கே வந்தேன் சரி இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒருத்த எனிமி வர்ற மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனிமியே தான் சரி என்று நானும் வந்துட்டு M14ல அடிச்சா M14 தானே இது இது பேராஃபால் அதுக்கு இதுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது சரி ஏதோ ஒன்று சரிங்களா நான் அடிச்சுட்டு நான் வந்துட்டு சரி இங்கே கவரில் இருக்கலாம் அப்படின்ட்டு கவருக்கு வந்தேன் சரி கவருக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான் அடப்பாவி வெளியே வாடா அப்படின்னு பார்த்தா கடைச்சேரியும் வெளியே வர்ற மாதிரி தெரில சரின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஸோ சரி நம்ம பார்க்கலாம் சரி நம்ம காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படியே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க மறக்காமல் சொல்லிவிடுங்க சரி வாங்க 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 அப்படின்ட்டு நானும் கூப்பிட்றேன் வெளியே வர்ற மாதிரியே தெரில அங்கே இருக்கிறது அண்ணாவா இல்லை அக்காவா தெரில சரி அக்காவோ அண்ணாவா யாரோ ஒருத்தங்க ஓடிட்டு இருக்காங்க அது வளைஞ்சு ஓடுறாங்கப்பா அடடா டே இருறா முடிச்சாச்சு சரி நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா சரிங்களா அங்கேருந்து தப்பிச்சு இங்கே ஓடி வந்தேன் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடி வரான் பாருங்கள் ரைட் சைடில் தெரியும் பார்த்தீங்களா அங்கே ட்ராப்பெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி வரான் ஆனால் பைப்பில் வந்துட்டு எப்படி சொல்கிறது நான் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில சரின்ட்டு நானும் இங்கே உக்காந்துக்கிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி விளாடுவோன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி வந்துட்டு ஃப்ரீஸ் பாம் இருந்துச்சு அதை தூக்கி போட்டேன் பார்த்தீங்கன்னா அவன் லான்ச்சர் விட்றான் ஒருவேளை ட்ராப்லேருந்து லான்ச்சர் எடுத்துகிட்டானோ அடப்பாவை ஏன் மேலே போடுறானா எங்கேங்க போட்டுட்ருக்கானே நல்லா டேமேஜ் வாங்கிட்டு இருக்கான் ஆனாலும் என்னத்துக்கு தான் வர்றான்னு தெரில சரி வருவான் அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்கேன் கடைசியில் பார்த்தா இந்த பக்கம் குளோல் அது பேர் என்ன கிரினேட் தூக்கி போடுறான் அடப்பாவே டேய் ஒழுங்காக மேலே வாடா ஒழுங்காக வந்துடு இந்த பக்கம் இருந்து தூக்கி போடுறான் அடா ஃப்ரீஸ் பாம்பு தூக்கி போட்டான்டா என் மேலே அடடா டேய் நான் கே வச்சுருக்கேன்டா அதனால் எனக்கு பயமே இல்லை சரிங்களா சரி மறுபடியும் கிரனேட் தூக்கி போட்டான் அதுக்குள்ளே நான் குளோவல் போட்டேன் இப்போலாம் டக்குன்னு குளோவல் போடுறேன் அது எனக்கே தெரில அது என்னன்னு தெரில பார்த்தீங்கன்னா பைப்பில் வந்துடுச்சு ஸோ ஓகே அவனையும் முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஷார்ட் ரேஞ்சில் ஏறிட்டு ஸ்கேரில் வச்சு அடித்துக்கான் அவனை முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டேன் ஸோ பிரேசிலாக வந்துட்டு லாஸ்ட் ஜோன் வந்துடுச்சு பார்த்தாங்கன்னா இந்த பக்கம் ஒருத்த ஓடி வரான் இருறா நானும் விடமாட்டேன் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பக்கம் பைப்பில் வந்துட்டு குளோவல் போட்டு மெடிக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டான் சரின்ட்டு நம்மக்கிட்ட தான் சைலன்சர் இருக்குது அப்படின்ட்டு நானும் இந்த பக்கம் வந்தேன் சரி அவங்ககிட்ட இருந்தால் பரவாயில்ல பத்தாது அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஒருத்தர் எனிமி அடடா இல்லைனா முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் எனிமி இருந்தால் நான் எப்படி ஓடுறது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு குளோவல் போட்டு சரி இப்போ அந்த பக்கம் ஓடிடலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்தேன் சரி எப்படி இருந்தாலும் வெளியே வருவான்டா நீ வாடா அப்படின்ட்டு நானும் பார்க்குறேன் ஆனால் வந்துட்டு வர்ற மாதிரியே தெரில பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து அடிக்கிறான் எஸ்கேஸாக இல்லை உட்பேக்கிறா எதுலன்னு தெரில ஆனால் வந்துட்டு நான் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு டேஞ்சர் ஜோன் மாதிரி தெரியுது ஏன்னா நம்ம இருக்கிறது பிரேசிலா ஸோ பிரேசிலாவில் இருக்கோம் சரி நம்ம வந்துட்டு அந்த பக்கம் அடிக்க போகிறதில்ல சரி இவனையே கவனிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்தேன் சரி இரா அவன் பக்கத்தில் வராறா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நானும் கேட்குறேன் ஆனால் வந்துட்டு அவன் ஹாய் சொல்ல மாட்டேன்றான் அவன் தெரிஞ்சால் தானே ஹாய் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு எங்கேயோ மறந்துருக்கான் இருங்க வெளியே வரட்டும் வெளியே வாடா இங்கேருந்து கரெக்டாக அடித்தா எப்படி இருந்தாலும் அவன் டவுனில் இருக்கான் நம்ம ஹைட்டில் இருக்கான்றதுனால ஹெட் தான் விடும் ஆனால் வந்துட்டு பயப்பட ஃப்ரீஸ் பம்பு போட்டுச்சு அடடா டேய் ஃப்ரீஸ் பம்பு ஏன்டா போட்ட இருறா நீ வாடா முடிச்சு விட்டுட்டோம் இன்னும் அழுத்தி பிடிச்சிருந்தா நான் போயிட்டுருப்பேன் சரின்னு முடிச்சிட்டேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தன் ஓடிடலாம் அவனையும் முடிச்சாச்சு M14ல் முடிச்சாச்சு ஓகே வேறு மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தன் ஸ்கைலர் ஓட்டான் பார்த்தீங்கன்னா அது இந்த பைப்பில் தான் வாடா டே நீ வாடா நீ எங்க பார்த்தீங்கன்னா பாருங்க தலை மேலெலாம் தாவி போடுறான். அடப்பாவே நீ இவ்வளோ பெரிய அறிவாளின்னு எனக்கு தெரியல. சரின்ட்டு நானும் இன்னொருத்தன் மட்டும்தான் இருக்கோம். ஒவ்வொரு வழியாக 5 கிலோ எடுத்துட்டோம். சரி 5 கிலோன்றதே நமக்கு பெரிய விஷயம் தான் விடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே தான் இருக்கான் பைவில். ஏன்னா வந்துட்டு இப்போ ஜோன் ஆரம்பிக்கும் போது, ஸோ ஜோன் ஆரம்பித்தா கண்டிப்பாக அவன் வந்து தான் ஆகணும். வாடா வாடா டே நீ வெளியே வாடா பார்த்தீங்கன்னா நைஃபெல்லாம் தூக்கி போடுறான். இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பியே, ரொம்ப தப்பு. நம்ம க்ளோவில் போட்டு நம்ம சென்டருக்கு போய்டும். அவன் சென்டருக்கு போயிட்டோன்னா அவன் எப்படி தான் வந்தான் ஆகணும். சரி ஓகே கண்டிப்பாக வருவான் சரிங்களா, வந்தே ஆகணும். வராமல்லாம் இருக்கக்கூடாது. வாங்க வந்த அடி வாங்கிட்டு போங்க, வரமாட்டிங்களா அப்படின்னு நானும் கேட்குறேன். ஆனால் வரமாட்டானே, ஜோன் வந்துச்சு வாடா பைத்தியக்காரா அப்படின்னு நானும் கேட்குறேன். சரி எனக்கு ஒரு அமௌண்ட் போட்டுருக்கலான்ட்டு வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா அவன் அதே மாதிரி வந்துட்டான். சரி ஓகே ஐஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. அவனை முடிச்சாச்சு, டபுள் எக்டரில் வரான். ஸோ ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். சீரோடா பாபா காய்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.